அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். தவக்காலத்தில் நாம் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை, பாவ பழக்கங்களை விட்டுவிட்டு மனம் திருந்தி கடவுளுக்கு ஏற்ற நேர்மையான வழியில் நடக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், அப்படியானால் இந்த 40 நாட்கள் மட்டும் நேர்மையாக பாவமில்லாமல் வாழ்ந்தால் போதுமா என்று. அப்படியல்ல, இந்த 40 நாட்களும் நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு நேர்மையாக நடக்கும்போது அது ஒரு பழக்கமாகி விடுகிறது. இந்த தவக்காலத்திற்கு பிறகும் நாம் நம்முடைய அந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது நாம் மனம் திரும்பி நேர்மையாளராக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஏற்கனவே செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்காகத்தான் திருச்சபை நமக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுத்திருக்கிறது, அதாவது பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். நிறைய மக்கள் வருட கணக்காக பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலே இருந்திருப்பார்கள். ஏன் என்று கேட்டால், பாவ சங்கீர்த்தனம் எப்படி செய்வது என்பதை மறந்துவிட்டது என்பார்கள். அதனால் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பாவ சங்கீர்த்தனம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் அநேக பயனுள்ள கிறிஸ்தவ வீடியோக்களை பார்ப்பதற்கு தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வாறு உதவியாக இருந்தது என்பதையும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு முன்பு நாம் நம்மையே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து எவ்வளவு நாட்கள் ஆகின்றன அல்லது எவ்வளவு வருடங்கள் ஆகின்றன என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொன்றாக நம்முடைய நினைவில் கொண்டு வர வேண்டும். பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதை மறைக்கக்கூடாது. நம்முடைய ஞாபகத்தில் வருகின்ற எல்லா பாவங்களையும் அறிக்கையிட வேண்டும். இவ்வாறு நம்மையே தயார் செய்த பிறகு தந்தையிடம் சென்று முழந்தால் படியிட்டு முதலில் திருச்சிலுவை அடையாளம் வரைய வேண்டும். அதாவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை நாட்கள் அல்லது மாதங்கள் ஆகின்றன என்று சொல்ல வேண்டும். அது எப்படி என்றால், சுவாமி, நான் பாவியாயிருக்கிறேன், என்னை மன்னித்து ஆசிர்வதியும். நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து இத்தனை நாட்கள் அல்லது மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகின்றன என்று சொல்ல வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்த பாவங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக எதுவும் மறைக்காமல் அறிக்கையிட வேண்டும். நான்காவதாக நாம் சொன்ன பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதாவது இப்போது நான் சொன்ன பாவங்களுக்காகவும் மறந்து போன பாவங்களுக்காகவும் மனஸ்தாபப்படுகிறேன், என்னை மன்னியும் சுவாமி என்று சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக குருவானவர் புத்திமதி கூறி இந்த அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரத்துக்கான ஜபத்தை கட்டளையாக கொடுப்பார். அதன் பிறகு உத்தமனஸ்தாப ஜபம் சொல்ல சொல்வார். அதை அங்கேயே சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த ஜபத்தை சொல்லி முடிப்பதற்குள் குருவானவர் பாவ மன்னிப்பு ஆசிர் வழங்கி அனுப்பிவிட்டால் திருச்சிலுவை அடையாளம் வரைந்து, அதாவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய இடத்திற்கு வந்து முழந்தால் படியிட்டு குருவானவர் கட்டளையாக கொடுத்த ஜபத்தையும் உத்தமனஸ்தாப ஜபத்தையும் ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு உட்கார வேண்டும். இந்த 5 ஸ்டெப்ஸை உங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்கள். இதன் பிறகு பாவ சங்கீர்த்தனம் செய்வது என்பது மிக கடினமாக உங்களுக்கு தோன்றாது. இப்பொழுது நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து முடித்தவுடன் சொல்லக்கூடிய உத்தமனஸ்தாப ஜபத்தை பார்ப்போம். உத்தமனஸ்தாப ஜபம். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீரென்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமீன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதே போன்று அநேக பயனுள்ள வீடியோக்களை பார்க்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.